حي على الفلاح. குரானை நம்புகிறோம் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? ஒத்தர் சொல்றாரு, கொழும்புக்கு இந்த ரோட்டில் போக வேண்டாம், இந்த ரோட்டில் ஒரு பாலம் உடைஞ்சிருக்குது, வாகனங்கள் ஏதும் அந்த பக்கமாக போகுதில்லைன்னு ஒத்தர் சொன்னால் ஒரு செய்தியை, அதை நான் நம்புகிறேன் என்றிருந்தால் அந்த வழியாக நான் பயணம் செய்ய மாட்டேன். ஏன்? அவருடைய பேச்சை நம்புகிறேன், அந்த வழியில நான் பயணம் செய்ய மாட்டேன், ஒரு மாற்று வழியைத்தான் கையாளுவேன், அந்த வழியில போனால் நான் சிரமப்பட வேண்டி வரும் என ஒருவர் சொல்லுகிறார். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, அவருடைய பேச்சை நம்புகிறேன் ஆனால் அதே வழியால் போகிறேன். அர்த்தம் என்ன? அவர் சொன்னதை நம்புகிறேன் ஆனால் அதே வழியில தான் போய்கொண்டு இருக்கிறேன். என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுடைய வேதத்தை நம்புகிறோம் என்றால் அர்த்தம் என்ன தெரியுமா? அதில் சொல்லப்பட்டவைகளை எடுத்து நடக்கின்றோம், அதில் வேண்டாம் தடுத்துக்கொள் என்று சொல்லப்பட்டவைகளை தடுத்து வேண்டாம் என்று வாழ்கின்றோம். அதற்கு பெயர் ஈமான். அதற்கு பெயர் ஈமான். ஒவ்வொருத்தரும் உள்ளத்தில் கையை வச்சு கேட்டு பாருங்கோ, பள்ளிவாசல்களில் தராவிகளுடைய தொழுகைக்காக வேண்டி ஹாஃபிதுமார்கள் கொண்டு வந்து நிறுத்தப்படுகிறார்கள். அவர்களுடைய திலாவத்து சரியாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி, அவர் ஓதக்கூடிய திலாவத்தை பார்ப்பதற்காக வேண்டி ஒரு இன்னொரு ஹாஃபிதை கொண்டு வந்து பக்கத்தில் அமர வைத்து விடுகின்றோம். நல்ல குரல் வளமுள்ள குரானை அழகாக ஓதக்கூடிய அந்த அபூ மூஸா அஷ்அரி ரழியல்லாஹு தஆலா அன்ஹு போன்றவர்கள் வர வேண்டும் என்று ஆசைப்படுகின்றோம். குரான் தரப்பட்டது ஓதுவதற்காக வேண்டி, குரான் தரப்பட்டது கேட்பதற்காக வேண்டி மட்டுமல்ல, குரான் தரப்பட்ட நோக்கம் அதில் சொல்லப்பட்ட பிரகாரம் வாழ்வதற்காக வேண்டி. நானும் நீங்களும் ஒரு கணம் யாரும் யாரையும் பார்க்க வேண்டாம், நான் என்னை பார்த்துக் கொள்கிறேன், நீங்கள் உங்களை பார்த்துக் கொள்ளுங்கள். எனக்கும் குரானுக்கும் இடையில் எவ்வளவு சம்பந்தம் இருக்கிறது? குரானுக்கும் எனக்கும் இடையில் எவ்வளவு சம்பந்தம் இருக்கிறது? குரான் சொல்லக்கூடிய வணக்க வழிபாடுகளை மட்டும் நினைத்து பெருமை பெற்றுக் கொள்ளாதீர்கள். குரான் சொல்லக்கூடிய தொழுகை இருக்கிறது, குரான் சொல்லக்கூடிய நோன்பு இருக்கிறது, குரான் சொல்லக்கூடிய ஹஜ் உம்ரா இருக்கிறது, குரான் சொல்லக்கூடிய முறை பிரகாரம் ஏதோ தானோ என்று ஜகாத்தை கொடுத்துக் கொள்கின்றோம், குரான் சொல்லக்கூடிய திருமணம் இருக்கிறது என்று சொல்லி மட்டும் நினைத்து அவைகளை கருதி பெருமிதம் கொள்ளாதீர்கள். குரான் சொல்லக்கூடிய வியாபாரம் இருக்கிறதா? குரான் சொல்லக்கூடிய வட்டியை விட்டும் நாங்கள் கவிந்து கொண்டோமா? குரான் சொல்லக்கூடிய உண்மை இருக்கிறதா? குரான் சொல்லக்கூடிய அமானிதம் பேணுதல் இருக்கிறதா? குரான் சொல்லக்கூடிய வாக்குறுதி, வாக்குகளை நிறைவேற்று என்று சொல்ற பண்பு இருக்கிறதா? குரான் சொல்லக்கூடிய குடும்ப உறவுகளை பேணி வாழு என்று குரான் பல இடங்களில் சொல்லுகிறது. சுபஹானல்லாஹ், அது என்னிடத்தில் இருக்கிறதா? குரானுடைய ஆரம்பம் யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, நோன்பு எல்லாருக்கும் கடமை இல்லை, நோன்பு ஈமான் கொண்ட மக்களுக்கு தான் கடமை. ஈமான் என்றால் அர்த்தம் என்ன? எனக்கு தெரியும் என்பது ஈமான் அல்ல, எனக்கு தெரியும் என்பதற்கு பெயர் ஈமான் அல்ல. அல்லாஹ் எதை சொல்லுகிறானோ அதை எடுத்து நடக்கக்கூடியவன் தான் ஈமான்தாரி. பொய் பேசாதே, பொய் பேசாதே. குர்ஆன் சொல்லுகிறது சூரத்து தௌபாவில் மூன்று சஹாபாக்களுடைய சம்பவத்தை, வஅல ஸலாஸத்தில் லதீன ஹுல்லிஃபு, மூன்று முக்கியமான பதருடைய சஹாபாக்கள். இந்த விடயத்தை கவனத்தில் எடுங்கோ, இந்த நோம்பு என்ற வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். நான் என்ன மாற்றிக்கொள்ளணும்? எங்களை யாரும் மாத்துறதில்லை, நாங்கத்தான் எங்களை மாத்தோம், நாங்கத்தான் எங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். இன்னமொத்தரால ஏண்ட வாப்பவால என்ன மாத்தேலாது, வாப்பவால மகனை மாத்தேலும் என்றா நூஹ் நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் தன் மகனை மாத்தி இருக்கணும். நான் மாறணும். நோன்பு வந்துச்சு,
அதில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சில ஏற்பாடுகளை செய்து வைத்திருக்கிறான் என்னை நான் மாற்றிக் கொள்வதற்கு. மற்ற 11 மாதங்களை விடவும் ரமலானுடைய மாதத்தில் தன்னை மாற்றிக் கொள்வதற்குரிய, தனக்குள்ளே ஒரு மாற்றத்தை உருவாக்கிக் கொள்வதற்குரிய சில வசதி வாய்ப்புகளை அல்லாஹ் ஏற்படுத்தி தந்திருக்கிறான். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சொல்லுகிறான், ஷாத்தானைக்கு விளங்கிட்டு விட்டேன், ஷாத்தானை விளங்கிட்டு விட்டேன், ஷாத்தான் வரமாட்டான். சுவர்க்கத்துடைய கதவுகள் திறக்கப்பட்டிருக்கிறது, நரகத்துடைய கதவுகள் மூடப்பட்டிருக்கிறது. அந்த ரமலானுடைய மாதத்தில் ஒரு இரவு இருக்கிறது, ஹைரும் மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு இரவு இருக்கிறது. ரமலானுடைய காலத்தில் ஒரு நோம்பாளி நோம்பு பிடித்துக் கொண்டு கேட்கக்கூடிய துஆக்கள் அனைத்தையும் நான் கபூல் செய்வேன். குறிப்பாக நோம்பு திறக்கக்கூடிய நேரத்தில் நோம்பாளி கேட்கக்கூடிய துஆவுக்கு அல்லாஹ் பதில் சொல்லுகின்றான். சுப்ஹானல்லாஹ். ரமலானுடைய காலத்தில் நின்று வணங்கக்கூடிய தொழுகை, மன் காம ரமலான ஈமானன் வஹ்திசாமன், அவனுக்கு நன்மைகள் இருக்கிறது. சுப்ஹானல்லாஹ். ரமலானுடைய காலத்தை பொறுத்தவரையில் அல்லாஹ் பல வகையான விடயங்களை இலகுபடுத்தி வைத்திருக்கிறான், லேசாக்கி வைத்திருக்கிறான், அழகுபடுத்தி வைத்திருக்கிறான். எங்களுக்கு சொல்லுகிறான், கொஞ்சம் நீ கன்சிடர் பண்ணு, நீ கொஞ்சம் என் பக்கமாக ஓடி வா. ஷாத்தானை விளங்கிட்டு விட்டேன், நரகத்துடைய கதவை மூடிவிட்டேன், சுவர்க்கத்துடைய கதவை திறந்திருக்கிறேன். நீ செய்யக்கூடிய ஒரு ஃபர்முக்கு 70 ஃபர்துடைய நன்மைகளை தாரேன். நீ செய்யக்கூடிய ஒரு சுன்னாவுக்கு 1 ஃபர்துடைய நன்மையை தருகின்றேன். கேட்கக்கூடிய துஆக்களை கபூல் செய்கின்றேன். நோன்பு திறக்கக்கூடிய இடத்துல கேட்கக்கூடிய துஆவை நிச்சயமாக கபூல் செய்வேன். அதற்கு மேலால மன் காம ரமலான, ரமலானுடைய மாதத்தில் நீ நின்று வணங்கினால் உனக்கு பெரிய நன்மைகள் இருக்கிறது என்றெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எங்களுக்கு அந்த மாதத்தை இலகுபடுத்தி வைத்திருக்கிறார். சிறப்புகளை கொண்டு, மகத்துவங்களை கொண்டு, கண்ணியத்தை கொண்டு அந்த ரமலானை அல்லாஹ் அழகுபடுத்தி வைத்திருக்கிறான். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, அழகுபடுத்திவிட்டு சொல்லுகின்றான், நோம்பை பிடித்து பாருங்கள், நீங்க கொஞ்சம் முயற்சி செய்யுங்கள், கொஞ்சம் பக்குவமாக பேணுதலாக இந்த நோம்பை பிடித்துக் கொள்ளுங்கள், லஅல்லக்கும் தத்தகூன், உங்களோட வாழ்க்கையில தக்குவ